வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாடா ஐபிஎலோட 23rd மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ த ட்ரீம் 11ல் டீம் பிளானர் கொடுக்குற அந்த 4 டீம்ஸ் என்ன ஃபார் 23rd மேட்ச் அப்படின்றத நம்ம பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரீம் 11 அப்போ அப்டேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டீம் பிளானருக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை யூஸ் பண்ணி 4 டீம் என்ன அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். இன்கேஸ் அந்த அப்டேட் உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் ஜிடிவிஎஸ் ஆர்ஆர் மேட்ச்க்கான ஃபஸ்ட்டு டீம் பேனரில் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துலாம். டீம் பேனர் அந்த பேனரை கிளிக் பண்ணுறேன் அந்த மேட்ச்குள்ளே போயிட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பிளேயர்ஸை பேஸ் பண்ணி ஒரு டீமை டீம் பிளானர் சஜஸ்ட் பண்ணும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். டிஃபால்ட்டாக வந்து அது செலக்ட் ஆயிருக்கும். ஸோ தட் நீங்கள் க்ரியேட் டீம் பிளானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பிளேயர் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டீமை சஜஸ்ட் பண்ணும். லைக் ஆர்ஆர் அண்ட் ஜிடியில் இருந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யார் பண்ணியிருக்காங்களோ ப்ரீவியஸ் மேட்சஸில் அவங்கள பேஸ் பண்ணி ஒரு டீம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பிளேயர்ஸை பேஸ் பண்ணி ஒரு டீம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் 6 பிளேயர்ஸ் ஃப்ரம் ஜிடி, 5 பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆர்ஆர். ஸோ தட் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து நீங்கள் உங்களோட சாய்ஸ் என்னவோ அது அதிலே போங்க. அண்ட் தென் இது இந்த டீம்லேயே உங்களுக்கு வேறு ஏதாவது பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பிக் திஸ் டீமை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இந்த பர்டிகுலர் டீமில் ஒரு கீப்பர், 4 பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், அந்த 5 பவுலர் வந்து இருக்காங்க. ஸோ தட் இந்த பர்டிகுலர் டீம் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா பிக் திஸ் டீம் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டீம் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க டீம் பிளானர்லன்னு பார்க்கலாம். ஸோ தட் ஜிடி பேஸ்டு ஒரு டீம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ தட் கிரியேட் டீம் பிளானை கொடுக்குறேன். ஸோ ஜிடியை செலக்ட் பண்ணிட்டு, ஸோ தட் இந்த பர்டிகுலர் டீம் வந்து ஜிடியிலேருந்து நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 7:4 ரேஷியோவில் உங்களுக்கு டீம் பிளானர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜிடியிலேருந்து 7 பிளேயர்ஸ் அண்ட் தென் 4 பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆர்ஆர். ஸோ இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 4 மெம்பர்ஸ், லைக் கீப்பரில் ஒருத்தர், பேட்ஸ்மேனில் ஒருத்தர், ஆல்ரவுண்டரில் ஒருத்தர், அந்த தென் பவுலிங்கில் ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஜிடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், அந்த தென் 4 பவுலர் வந்து இந்த பர்டிகுலர் டீமில் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் ஜிடிக்கு ஃபேவராக இன்றைக்கி போகும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் பிக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் 3rd டீம் வந்து பார்த்துடலாம், ஆர்ஆரை பேஸ் பண்ணி ஒரு டீம். எஸ் ஆர்ஆர் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் டீம் பிளான் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஆரை பேஸ் பண்ணி, லைக் இன்றைக்கி வந்து ஆர்ஆருக்கு வந்து மேட்ச் ஃபேவராக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணி ஒரு டீமை வந்து ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அது இப்படி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் 5 பிளேயர் ஃப்ரம் ஜிடி, 6 பிளேயர் ஃப்ரம் ஆர்ஆர். ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கீப்பர், 3 பேட்ஸ்மேன், ஒரு ஆல்ரவுண்டர், அண்ட் தென் 6 பவுலர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் டீமில் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலே ஜிடியிலேருந்து ஒரே ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரியும் மற்றவங்க எல்லாருமே பவுலர் அப்படின்ற மாதிரியும் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் இது வந்து ஆர்ஆர் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, லைக் ஆர்ஆர் ஃபேவராக மேட்ச் போது ஆர்ஆர் பிளேயர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் பிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் இதே கேப்டன் வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணலாம், அவசியம் இல்லை. ஸோ உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி யார் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணி போகலாம். எஸ் பிக் திஸ் டீமை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3rd டீம். ஸோ 4th டீம் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டீம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. லைக் ரெண்டு சைடும் இருந்தும் நல்ல நல்ல பிளேயர்ஸை சூஸ் பண்ணி ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தட் இதில் ஜிடியிலேருந்து 6 பிளேயர்ஸும் ஆர்ஆர்லேருந்து 5 பிளேயர்ஸும் உங்களுக்கு வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீப்பர், 3 பேட்ஸ்மேன், 2 ஆல்ரவுண்டர், அந்த தென் 5 பவுலர் அப்படின்ற விகிதத்தில் உங்களுக்கு ஒரு டீமை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த டீம் வந்து ஒரு பேலன்ஸ்டு டீம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த டீம் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா பிக் திஸ் டீமை கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 டீம் ஃப்ரம் டீம் பிளானர் எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். டீம் பிளானர் கொடுக்குற இந்த டீம் வந்து நான் வீடியோ எடுத்து போடணுமா வேணாவா அப்படின்றதே மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார் அப்கமிங் மேட்சஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே நம்மளோட சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் காய்ஸ், பை.